ஹாய் நண்பர்களே, தமிழ்நாடு கவர்மெண்ட் புதிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழக தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸாக பார்க்கப்படுகிறது. அதான் வந்து தமிழ் சினிமாவிலேருந்து நிறைய வந்து கவர்மெண்ட் இடத்துல வந்து ஷூட் பண்ணி கொண்டு இருந்தார்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மேலே வந்து அஃபிஷியலாக கவர்மெண்ட் பள்ளியில் வந்து யாருமே வந்து ஷூட் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடத்துல வந்து யாருமே வந்து எந்த ஒரு ஷூட்டிங்கும் ஃபிலிம் ஷூட்டிங் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து கவர்மெண்ட் பள்ளியில், கவர்மெண்ட் காலேஜில் வந்து, கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஆஃபீஸில், எந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணிக்கலாம், ஸோ அதுக்கான பர்மிஷன் வாங்கிட்டால் நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதில் ஆஃபிஷியலாக வந்து கவர்மெண்ட் தமிழக அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு செய்தி வந்து தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக நியூஸாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா வந்து இது வரைக்குமே வந்து அந்த மாதிரி சீன்ஸ்லாம், அதாவது கவர்மெண்ட் ஸ்டேஷனில், கவர்மெண்ட் பஸ்ஸு, கவர்மெண்ட் அந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து ஷூட் பண்ணும்போது வந்து டேரெக்டாக வந்து எதுவுமே ஷூட் பண்ணாமல் டேரெக்டாக லொக்கேஷனில் ஷூட் பண்ணாமல் அதுக்கான செட் போட்டு அப்படி ஷூட் பண்ணியிருந்தாங்க. இதனால் வந்து பட்ஜெட்டும் வந்து ரொம்ப ஹையானது. ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து அந்த கவலை கிடையாது. ஸோ இதுக்கு மேலே வந்து டேரெக்டாக வந்து கவர்மெண்ட் பிளேஸில் வந்து நிறைய ஷூட் வந்து நடக்கப் போகிறது.